வெல்கம் டு ஜோதி கிச்சன்ஸ். இப்போ பார்க்க போகிறது மட்டன் பிரியாணி. தேவையான பொருட்கள்: அரிசி ஒரு கப், கொத்தமல்லி இலை, புதினா இலை, பிரியாணி பவுடர், மஞ்சத்தூள், மிளகாத்தூள், பட்டை சோம்பு, கிராம்பு, தக்காளி, வெங்காயம், வேக வச்ச கறி. கறியை வேக வைக்கல, கொஞ்சம் மஞ்சள் பொடி, எண்ணெய் உப்பு கொஞ்சம் போட்டு வேக வச்சு எடுத்துக்கணும். நல்லெண்ணெய். இப்போ வைக்க இஞ்சி பூண்டு ஒரு காஞ்சிருச்சு, நல்லெண்ணெய் ஒரு கப், எண்ணெய் 2 கப். அடுத்து பட்டை, ஏலக்காய் 2, பூவு, பட்டை, பெருஞ்சீரகம், பூ, இந்த வெங்காயத்தை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கணும். பட்டை சோம்பு வச்சு, புதினால வெங்காயத்தை மிக்சியில் ஒரு அடி அடிச்சுக்கணும். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், அடுத்து இஞ்சி பூண்டு, அடுத்து கறி வேக வச்சிருக்கோம் இல்லையா, அது ஒரு கப் பட்டை. தக்காளி 1 தக்காளி, நல்லா வதங்கி இருக்கு. அடுத்து அரிசி, ஒரு கப் அரிசி ஊற்றிக்கோங்க, 2 கப் தண்ணி ஊற்றணும். ரெண்டு கப் தண்ணி, உப்பு, கொஞ்சமாக போட்டுக்கணும். இன்னும் 2 உப்பு போட்டிருக்கோம் இல்லையா, சொல்லு. 1 ஸ்பூன் நெய், போதும். ரெண்டு விசில் வரவும் நிப்பாட்டிடணும். வந்துருச்சு நல்லா எல்லாம்.
நல்லா தடவி விட்டுக்கணும். நல்லா வெந்துருச்சு. சுவையான மட்டன் பிரியாணி ரெடி. சண்டே ஸ்பெஷல் மட்டன் பிரியாணி ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.